ஆர் வாட்சிங் பிட்பிஎன்எஸ் நியூஸ். எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு தேதி January 23. நீங்கள் பார்த்துட்ருக்கிறது பிட்பிஎன்எஸ் தமிழ். இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம குயிக்காக ஹெட்லைன்ஸ் பார்த்துட்டு வந்துடலாம். எல்சலோடார் இந்த மார்க்கெட் டிப்பில் வந்து 410 பிட்காயினை வாங்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட 75 மில்லியன் ஷிப் டோக்கன்ஸ் திரும்பவும் பர்ன் பண்ணியிருக்காங்க. புதுசாக வந்திருக்க புண்ட் மால்வேர் வந்து கிரிப்டோ வாலெட்டை டார்கெட் பண்ணுது. கிரிப்டோ மார்க்கெட் கேப் லாஸ்ட் 5 மந்த் கம்பேர் பண்ணும்போது இப்போது ரொம்ப லோ ஆகிடுச்சு. யூனியன் பேங்க் ஆஃப் பிலிப்பைன்ஸ் இப்போ கிரிப்டோ ட்ரேடிங் சர்வீசஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. நியூயார்க் சிட்டி மேயர் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி வந்து பிட்காயினில் ஃபஸ்ட்டு பே செக் வாங்கியிருக்காரு. ஈரான் இப்போ பிளாக் செயின் டெக்னாலஜி வந்து ஸ்டாக் மார்க்கெட்டுக்கும் வந்து கன்சிடர் பண்ணலாம்னு பிளான் பண்ணுறாங்க. கார்டனோ இப்போ லாஸ்ட் இயர் மே கம்பேர் பண்ணுறப்போ ஆல் டைம் லோ வந்து ரீச் பண்ணியிருக்கு. இன்னைக்கு ஹெட்லைன்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க, இப்போ டேரெக்டாக நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃப்ரைடே மார்க்கெட் டிப்பில் எல்சலோட 410 பிட்காயின் வந்து வாங்கியிருக்காங்க. இப்போது அந்த கண்ட்ரி வந்து மொத்தமாக ஒரு 15,000-க்கும் மேற்பட்ட பிட்காயின் வந்து ஹோல்ட் பண்ணியிருக்கதா தெரியுது. இந்த இன்ஃபர்மேஷன் வந்து அவங்க நாட்டோட பிரசிடென்ட் நாயபுக்கலி வந்து ட்விட்டரில் ஷேர் பண்ணியிருந்தார். பிட்காயின் 48,000-50,000 ட்ரேட் ஆகிட்டு இருக்கும்போதே வந்து அவங்களை கையில் பிடிக்க முடியல. மார்க்கெட் எப்போ டவுன் ஆனாலும் இல்லை ஏதாவது ஒரு ஃபெஸ்டிவல் வந்தாலுமே வந்து பிட்காயினை வாங்கி செலிப்ரேட் பண்ணிடுறாங்க. அதுவும் வந்து இந்த அளவுக்கு வந்து மார்க்கெட் ஒரு சடன் கிராஷ் ஆகிருக்கு. ஸோ இந்த டைம் வந்து அவங்க பயங்கரமாக யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்த அப்டேட் வந்து ஷிபா இனு கிட்ட தான். ஷிபா இனு ஆர்மி மெம்பர்ஸ் யாராக இருக்கீங்க மறக்காம கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ரீசெண்ட் டேஸாக வந்து ஷிப் டோக்கன் வந்து ரொம்ப அதிகமாக பர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. ட்விட்டரில் ஷிப் பர்ன் அக்கௌண்ட்லேருந்து கிடச்ச டேட்டா படி பார்த்தோன்னா 75 மில்லியன் ஷிப் டோக்கன்ஸ் வந்து திரும்பவும் பர்ன் பண்ணியிருக்கதா தெரியுது. ஸோ இனிஷியலாக இருந்த குவாட்ரிலியன் சப்ளையில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 41%க்கும் மேலேயே வந்து ஷிப் டோக்கன்ஸ் பர்ன் ஆகிருக்கதா தெரியுது. ஸோ அடுத்த அப்டேட் வந்து ஒரு மால்வேர் பற்றி தான். பிட் டிஃபெண்டர் ஒரு ஆன்டிவைரஸ் கம்பெனி. அந்த ஆன்டிவைரஸ் கம்பெனி இப்போ வந்து புண்ட் அப்படின்ற ஒரு மால்வேரை வந்து டிடெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மால்வேர் வந்து கிரிப்டோ கரன்சி வாலெட்டை டார்கெட் பண்ணுறதா தெரியுது. ஏதாச்சும் ஒரு அன்செக்யூர்டு கிராக்கட் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுறப்போ அதோட இதுவும் வந்து இன்ஸ்டால் ஆகிறதாகவும் வந்து தெரியுது. ஒன்ஸ் இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறமா வந்து பாப்புலர் வாலெட்டில் இருக்கக்கூடிய பாஸ்வேர்ட்ஸ் எல்லாமே வந்து இந்த மால்வேர் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதாகவும் வந்து தெரிய வருது. ஸோ நீங்கள் யாராச்சும் வந்து உங்கள் பிசியில் அன்செக்யூர்டு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தயவுசெய்து வந்து அந்த மாதிரி ஒரு ஐடியா வந்து வச்சுக்காதீங்க. மோஸ்ட்டாக வந்து செக்யூர்டு இல்லை வந்து லைசன்ஸ்டு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அது உங்களுக்கு மட்டும் சேஃப்டி இல்லை, உங்கள் பிசிக்கு வந்து ரொம்ப ரொம்ப சேஃப்டி. அடுத்த அப்டேட் வந்து கிரிப்டோ மார்க்கெட்டோட ஸ்டாக்ஸ் பற்றி தான். கிரிப்டோ மார்க்கெட் டிப்னால பிட்காயின் அண்ட் மற்ற இம்பார்ட்டன்ட் கிரிப்டோ கரன்சி எல்லாமே வந்து $100 பில்லியன் மேலேயே வந்து லூஸ் ஆகிருக்கு. January 22 குளோபல் கிரிப்டோ மார்க்கெட் கேப் வந்து 1.62 trillion இருந்தது. இப்போ வந்து ஒரு 12% வந்து ட்ராப் ஆயிருக்கு. ஸோ இந்த மார்க்கெட் கிராஷ்னால வந்து ஒரே நாளில் கிரிப்டோ மார்க்கெட் கேப் வந்து $350 பில்லியன் வந்து லூஸ் பண்ணியிருக்கு. கிட்டத்தட்ட 1.98 trillion இருந்த மார்க்கெட் கேப் வந்து இப்போ 1.6 trillion வந்து ஃபால் ஆயிருக்கு. அடுத்த நியூஸ் வந்து பிலிப்பைன்ஸ்லேருந்து தான். யூனியன் பேங்க் ஆஃப் பிலிப்பைன்ஸ் இப்போ வந்து ட்ரேடிங் அண்ட் கஸ்டடியல் சர்வீசஸ் ஆஃபர் பண்ண வந்து பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. ஏஷியன் நேஷனில் கிரிப்டோ ஃபாஸ்ட்டாக அடாப்ட் பண்ண நிறைய பேர் வந்து ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அதில் பிலிப்பைன்ஸ் கூட வந்து ஒரு அந்த லிஸ்ட்டில் இருக்காங்க. பிலிப்பினோ இன்வெஸ்டர்ஸ் இது வரைக்கும் 3-5% அவங்களோட பர்சனல் அசட்டை வந்து இந்த டிஜிட்டல் அசட்டான பிட்காயின் அண்ட் மற்ற கிரிப்டோ கரன்சியில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க. பிலிப்பைன்ஸ் நாட்டிலேயே வந்து கிரிப்டோ கரன்சிக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுத்துட்ருக்காங்க. கிரிப்டோ கரன்சி அடாப்ஷன் வந்து பயங்கரமாக வந்து க்ரோ ஆகிட்ருக்கு. இந்த வருஷம் கிரிப்டோ மார்க்கெட் எந்தளவுக்கு வந்து எல்லாருக்கும் சர்ப்ரைஸ் வாங்கியிருக்காரு. ஸோ நியூயார்க் மேயர் பண்ண சம்பவத்தை பற்றி நீங்கள் என்ன நினச்சிட்டீங்கன்னு மறக்காம கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அடுத்த அப்டேட் வந்து ஈரான்லேருந்து தான். சென்ட்ரல் பேங்க் ஆஃப் ஈரான் கூடி சீக்கிரமாகவே வந்து டிஜிட்டல் கரன்சி ப்ராஜெக்ட்டுக்கு பைலட் ஃபேஸ் வந்து லான்ச் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. இஸ்லாமிக் ரிப்பப்ளிக் இப்போ வந்து கிளப் ஆஃப் நேஷன் கூட ஜாயின் பண்ணி சோவரின் காயினோட அட்வான்டேஜை வந்து எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பிளாக் செயின் டெக்னாலஜியை இவங்க மற்ற ஏரியாஸ்லேயும் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதா பிளான் பண்ணிட்டுருக்காங்க. அடுத்த அப்டேட் வந்து கார்டனோ கிட்ட வந்து தான். கார்டனோட நேட்டிவ் காயினாக இருக்கக்கூடிய ஏடிஏ வந்து லாஸ்ட் இயர் மே மந்த் கம்பேர் பண்ணுறப்போ ரொம்ப ஒரு ஆல் டைம் லோ வந்து ரீச் பண்ணியிருக்கு. நேற்று நம்ம பார்த்தோன்னா இந்த காயின் வந்து $1 வந்து கீழே ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. இன்னைக்கு மார்னிங் ஸ்டேட்டஸ் படி பார்த்தோன்னா இந்தியன் ருபீஸ் வைஸ் நம்ம பார்த்தோன்னா 89 ருபீஸ்க்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. கார்டனோ வந்து ரொம்ப ஒரு லோவஸ்ட் வேல்யூக்கு ட்ராப் ஆகி திரும்பி வந்து ஸ்லோவாக ரெக்கவர் ஆகிட்டுருக்கு. கார்டனோ வந்து கிட்டத்தட்ட ஒரு 10% வந்து ட்ராப் ஆகிருக்கு. கார்டனோட டோட்டல் மார்க்கெட் கேப் வந்து $37 பில்லியன் வந்து ஃபாலோ ஆயிருக்கு. அண்ட் ட்ரேடிங் வால்யூம் நம்ம பார்த்தோன்னா ஒரு 4% வந்து ரைஸ் நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இன்னைக்கு அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு இன்ஃபார்மேட்டிவாக இருந்திருக்கும் நினைக்கிறேன். நாளை ஒரு வீடியோவில் சந்திப்போம். பை.